நாட்டுக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் மத்திய அரசின் நுண்ணீர் பாசன திட்டம் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. நாட்டுக்கே உணவளிக்கும் விவசாயத்திற்கு நீர் இன்றியமையாதது. நாகரிகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக சுற்றுச்சூழல் மாசுபாடு, பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு மழையின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. வரும் காலங்களில் விவசாயத்திற்கு தேவையான நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விவசாயத்திற்கு நுண்ணீர் பாசன திட்டங்களை மானியத்துடன் வழங்கி ஊக்குவித்து வருகின்றது. பருவ மழை தாமதமானாலோ வேண்டிய அளவை விட குறைந்தாலோ மகசூல் பாதிக்கப்படாமல் இருக்கவும் குறைந்த அளவிலான நீரை கொண்டு வேளாண் பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய அரசு பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டத்தை கடந்த 2017 முதல் செயல்படுத்தி வருகிறது. இது குறித்து வேளாண் துறை இணை இயக்குனர் சின்னச்சாமி கூறுகையில், ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை 75,800 ஏக்கர் பரப்பில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டு அதற்காக 266,57,00,000 மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 28,864 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறையின் வாயிலாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொட்டு நீர் பாசனம் அமைக்க 5 ஹெக்டேர் வரை நிலமுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகின்றது. சொட்டு நீர் பாசன திட்டத்தின் பயனாளி கூறுகிறது, நான் சொட்டு நீர் போட்டிருக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து பற்றாக்குறையா இருந்ததுங்க. 1 ஏக்கரா கட்ட வேண்டியது இப்போ வந்து 3 ஏக்கரா சொட்டு நீர் போடுறதுனால 3 ஏக்கரா பாய்ச்சிருங்க. உரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரைச்சிட்டோம்னா அந்த பயிருடைய வேருக்கே போய் சேர்ந்துருதுங்க. நல்ல அந்த பேருக்கு சேர்ந்துடணும், நல்ல பயிர் வந்து நல்ல வளர்ச்சியாகி ஒரே சீராக இருக்குது. நான் பெரு விவசாயி இருக்கிறதுனால வந்து மத்திய மாநில அரசு வந்து 75% மானியம் கொடுத்தாங்க. அதை பயன்படுத்தி நான் இப்போ நல்லா போட்டுக்கிட்டு நல்லா பயன்படுறேங்க. இன்னைக்கு ஆள் பற்றாக்குறையினால உரம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஈஸியாக உரம் கொடுத்துக்கலாம், அது எங்களுக்கு ஈஸியாக போகுது. ரெண்டாவது பயிருக்கு மட்டும் தண்ணி விழுவுறதுனால வந்து களைகள் வந்து ரொம்ப கம்மியாகுது எங்களுக்கு, அதில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகுது. களைகளின் தாக்கம் பெருமளவு குறைந்து விடுகிறது. இதன் மூலமாக வேலையாட்கள் கூலி உரச்செலவு குறைகின்றது. மகசூல் 20% வரை கூடுதலாக பெற முடிகின்றது. மத்திய அரசு விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.